குடிங் சார். வாங்க வாங்க வாங்க. உங்க பிள்ளைக்கு பிரியாணில இருந்து ஐஸ்கிரீம் வரைக்கும் வாங்கிட்டு வந்திருக்கேன். நிஜமாவா? ஆமா. இப்படி உங்க சம்சாரத்தை என் வீட்டுக்கு போக சொல்லி ஆர்டர் பண்றீங்களா? போறப்படிடி. ஏ தேங்க்யூ. உங்களுக்கு ஒரு பாரிங் பாட்டில். அப்படியா? ஆமா. இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. ஐயோ தீபச்சாராயம் என்னங்க சோடா கலக்கல? நான் நாட்டு சாராயத்தை திராவாடிப்பேன். இதெல்லாம் எம்மாத்திரம் எனக்கும்ப்பாட்டுக்கு மோகனா மோகனா. என்னமா என்ன 8 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருக்க? 8 மணி ஆயிடுச்சா? ஆமா. குழந்தை என் பக்கத்துல படுத்திருந்ததே? அது 5 மணிக்கே எழுந்திருச்சிருச்சு. அம்மா ராத்திரி வயர் நிறைய பால் குடிச்சிட்டு 2 மணி வரைக்கும் விளையாடிக்கிட்டு இருந்தது. அப்படியே தட்டி தூங்க வச்சுட்டு நானும் கண்ணா சந்துட்டேன். நேரம் போனதே தெரியல. ஏமா உங்க வீட்டுக்கார் வந்துட்டாரா? எப்படிமா நீ அங்க போனாதானே அவர் இங்க வர முடியும். ஆமா நான் வரேமா. கொஞ்சம் கொஞ்சம் நீ லேட்டா தானே போற. அப்ப லேட்டா தானே வருவே. அதனால குழந்தை கொஞ்சம் பால் குடுத்துட்டேன்னா நீ வர வரைக்கும் நான் சமாளிச்சுக்குவேன். சரி குடுங்கம்மா. நீ என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேன். அடி சிறப்பா. அவ இங்க வரவே வேண்டாயா?
என்ன வீட்டுக்குள்ளே கார் அடிக்கிற மாதிரி வர்றேன் சொல்ல வந்த விஷயமும் அப்படித்தான் என்ன விஷயம் உங்க மாப்பிள ராஜா உங்க பொண்ணு மேல உயிரையே வச்சிருக்கேன்னு சொல்லி தனி குடுத்தன அழைச்சிட்டு போனானே இப்ப நிலைமை என்ன தெரியுமா என்ன ஆடக்குறைப்புல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கின ஒரு ஆட்டக்காரியோட அழகுல மயங்கி அவளை வீட்டிலேயே கொண்டாந்து வச்சுக்கிட்டு உங்க பொண்ணு கண்ணு முன்னாலேயே அவளை கட்டி பிடிச்சு ஜல்சா பண்ணிட்டு இருக்கான் சார் ஆமா நீங்க கேள்விப்பட்டது அத்தனையும் தவறு எதுனா தவறு நாட்டியக்காரி நர்த்தனாவ கொண்டு வந்து உன் வீட்டு மாடியில குடி வச்சிருக்கா இல்லையா என் வீட்டு மாடி இல்லையா எனக்கேதமாமா வீடு நான் வாடகைக்கு இருக்கிற வீட்டு மாடியில அவ குடி வந்திருக்கா ஏண்டா மழுப்புற சுகுணாவுக்கு கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் நான் தகப்பனாக மாட்டேன் நீ ராதா கிட்ட சொன்ன பாரு அதை கேட்டு நான் பூரிச்சண்டா ஆனா அந்த நாட்டியக்காரி மேல நீ வச்சிருக்கிற மோகத்தினாலதான் என் பெண்ணை இப்படி எல்லாம் ஏமாத்திருக்கேன்னு எனக்கு இப்ப தாண்டா புரியுது மாமா மறுபடியும் சொல்றேன் மாடியில குடி இருக்கிற நர்த்தனாவ என் வீட்டுக்குள்ள வர அனுமதிச்சதே அந்த குழந்தைக்காகத்தான் அதுவும் ஆயாவா இல்ல அந்த குழந்தைக்கு அத்தேங்கிற முறையில தான் அனுமதிச்சேன் அதாவது உன் சகோதரியா அவளை பாவிக்கிறேன்னு சொல்ற சத்தியமா அதுதாங்கிற நீங்க நினைக்கிற மாதிரி நர்த்தனா மேல எனக்கு மோகம் இல்ல மாமா சுகுணாவுக்கு கல்யாணத்தை முடிக்கணும்ன்ற வேகம் தான் இருக்கு அதுக்காக இந்த ஹோட்டல் முதலாளி மகனைய சுகுணாவுக்கு மாப்பிளையா நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் செலக்ட் பண்ணி வைக்கிறது என்னடா உடனடியா கல்யாணத்தை முடிச்சுட்டா நீ ராதாவும் சந்தோஷமா இருக்கலாம் அதை பார்த்து நானும் சந்தோஷமா இருப்பேன் அது எப்படி முடியும் ஏன் முடியாது அந்த குழந்தைக்கு தாய் யாருன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் தாயாக மாட்டேன்னு ராதா முடிவெடுத்திருக்காளே அதுவும் தெரியும் அதையும் தெரிஞ்சுக்கிட்டு தானா என்ன இப்படி வறுத்தெடுக்கிறீங்க வறுக்காம நீ எப்ப தாய கண்டுபிடிக்கிறது நான் எப்ப தாத்தா வர்றது மாமா நாளைக்கு நீங்க நம்ம வீட்டுக்கு வரீங்க நாம எல்லாரும் சேர்ந்து நர்த்தனாவை கூப்பிட்டு விசாரிச்சா தாய கண்டுபிடிச்சிடலாம் இது என்னடா நம்ம புதுசா சொல்ற நீங்க வாங்கல சரி வரடா ராதா ராதா அப்பா வாங்கப்பா இப்பதான் எங்க வீட்டுக்கு வர வழி தெரிஞ்சுதா வீட்டுக்கு மாத்திரம் இல்லம்மா எல்லாத்துக்குமே ஒரு வழி பண்ணத்தான் வந்திருக்கேன் என்னது பொறுத்திருந்து பாரு அந்த பொண்ணை போய் கூட்டிட்டு வா பேசி முடிச்சிருவோம் சரிங்க மாமா மாமா நாம அவள இங்க கூட்டு வந்து பேசுறத விட நம்மளே மாடிக்கு போய் பேசினா என்ன ஆமாங்க இதே வீடு தாங்க நம்பர் கூட கரெக்டா இருக்கே டேய் அங்க போய் பேசணும்னா அவளுக்கு வேண்டியவங்க யாராவது வந்துட்டா நாம பிளேனா பேச முடியாது அதனால இங்கேயே கூட்டிட்டு வா பேசிடுவோம் சரிங்க மாமா என்னங்க யாரையும் காணுமே கொஞ்சம் பலமா சத்தம் கொடுத்து பாரு என்னங்க யாராவது இருக்கீங்களா யாரும் அது வெளியில நின்னு கத்திக்கிட்டு பெல் இருக்குல்ல பிரஸ் பண்ண கூடாது பெல் எல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க நாங்க கொடைக்கானல் பக்கத்துல இருந்து வர்றோங்க யார தேடி வந்திருக்கீங்க இன்ஜினியர் சுந்தரமூர்த்தி மகன் ராதாவோட வீடு இதுதான் நான் தான் அவருடைய மாப்பிள அப்பா கண்டுபிடிச்சாச்சுங்க காணாம போன நம்ம குழந்தைய பார்த்த மாதிரி ஆயி போச்சுங்க மாமா சீக்கிரம் வாங்க நாம ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கோம் இவங்க திடீர்னு புது கதை சொல்றாங்க நீங்களே கேளுங்க இவர்தான் மிஸ்டர் சுந்தரமூர்த்தி சொல்லுங்க என்னம்மா உங்க மக கொடைக்கானல்ல ஒரு குழந்தைய கண்டெடுத்து வளர்க்கறாங்கல்ல ஆமா அந்த குழந்தைய பெத்தவங்க நாங்க தாங்க ஆமாங்க என்ன மாமா உண்மையா இருக்குமோ இருக்கலாம்டா உலகத்துல எத்தனை குழந்தையும் காண போகுது தினம் டிவில காணவில்லை காணவில்லைன்னு சொல்லிட்டு இருக்கான் நம்ம குழந்தைய அவங்க பாக்கட்டும் அவங்களுக்கு தான் கொடுத்துட வேண்டியதானே ஆமா ஆமா ராதா குழந்தைய கொண்டுட்டு வா என்ன
குழந்தை தூக்கி தான் சரியா போச்சா? இந்த குழந்தை எப்படி காணாம போச்சு, எங்க காணாம போச்சு, இங்கதான் வளருதுன்னு யார் தகவல் கொடுத்தா? கொடைக்கானல் போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரிச்சங்க, இன்ஸ்பெக்டர் தாங்க இந்த அட்ரஸ் கொடுத்தாரு. லெட்டர் கொடுத்தாருங்க? கொடுத்தாரு. எடுங்க, இந்தாங்க இன்ஸ்பெக்டர் லெட்டர். நீயே பெத்தவளுக்கு ஆத்திரம் வரத்தாண்டி செய்யும். என் பிள்ளைய குடுத்துருங்க. ஆதல் பிள்ளைய இறங்கடி கீழ புட்டை கைய. எந்த ஊருன்னு சொன்ன? கொடைக்கானல். உனக்கு எத்தனை குழந்தை? இந்த ஒரே குழந்தை தான். எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க, தனக்கு ஒரே பிள்ளை தான் ஒத்துக்கா. எதுக்கு முந்தைய பெத்தாடி? இல்லவே இல்ல, கல்யாணம் ஆகி 10 வருஷத்துக்கு அப்புறம் தவமா தவம் இருந்து பெத்த ஒரே குழந்தை இதுதான். அப்படியா? அந்த பிள்ளைக்கு ஏதாவது அடையாளம் சொல்ல முடியுமாடி? பிள்ளைக்கு போய் அடையாளம் கேக்குறேடி பாவி. என்ன சார் நீ கேட்ட கேள்விக்கெல்லாம் தெரியுமா? இந்த குழந்தைக்கு தாய் யாருன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் தான் புருஷன் பக்கமே போக மாட்டேன். என் பொண்ணு பிறந்தா அப்படியா சார்? ஆமாமா, குழந்தைக்கு தாய் கிடைச்சிட்டா என் பொண்ணு மாப்பிள்ளையும் சந்தோஷமா இருப்பாங்கன்னு நான் நிம்மதியா இருக்கேன். நீ வேற குறு குறுக்க காரணம் எல்லாம் பேசிட்டு இருக்க. ஹூ ஆர் யூ? அப்பா, ஏன் இப்படி மிரட்டிட்டு இருக்கீங்க? நேருங்க. ஏமா, இவ பேர்ல என்ன? பெத்தவதா யாரு? ராதா, நீ இன்னமும் கன்னியா இருக்கேன்னு இப்பதான் எனக்கு தெரியும். உங்க அப்பா உண்மையை சொல்லலன்னா கடைசி வரைக்கும் மறைச்சிருப்பேன். நீ வாழணுங்கிறதுக்காக தாமா நான் உண்மையை சொல்ல போறேன். உன் குழந்தைய பெத்த தாய் தாமா. ஐயோ ஐயோ, நீங்க யாரு நம்பாதீங்க. இவ அபாண்டமா போய் சொல்றான். ஏய், யாரு போய் சொல்றான்னு எப்ப நிரூபிக்கிறேன்டி? உள்ள வாமா. நான் ஒரு பிள்ளை தான் பெத்தேன் சொன்னால இப்ப சொல்ற இந்த ஒரு பிள்ளை தான் பெத்தேன். நானும் ஒரு பிள்ளைய தான் பெத்தேன். தலை செப்பிள்ள கரைக்கு தாய்ப்பால் இருக்கணும்ல. ஆமா, இதப்பா எங்கிட்ட இருக்குப்பா. இப்ப வாவது நம்பறியாமா? நம்பறேமா. இவள ப்ரூவ் பண்ண சொல்லு. தலைபுனில பாத்தியா? என் குழந்தை அவ கிடைக்க யாரும் அவளை தூண்டி விட்டுருக்காங்க. யாரும் தூண்டி விடல. இந்த உண்மையை உன் வாயில இருந்து வரவழைக்கணும்ன்றதுக்காகத்தான் ரெண்டு பேரையும் நான் செட்டப் பண்ண. வாங்க. என்னையே மாத்திய. சாரி மாமா, நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா நடிச்சீங்க, உங்களுக்கு ரொம்ப நன்றி. பரவாயில்ல. ஏமா, இந்த குழந்தை நீதான் பெத்தங்கறத ஏன் இவ்வளவு நாள் மறைச்ச? அந்த குழந்தைக்கு தகப்பன் யாருங்கிறது எனக்கே தெரியாது. நீ என்ன சொல்ற? இது யார் நம்புறது? அதாவதுமா, ஒரு நாள் ஹோட்டல்ல டான்ஸ் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு நான் ரூம்ல மேக்கப் கலச்சிட்டு இருந்தேன். நெருப்பு காயம்பட்ட அந்த ரெண்டு காலை தவிர அவ முகத்தை நான் பார்த்ததே இல்லை. இதனால பிறந்ததுதான் இந்த பெண் குழந்தை. தகப்பன் பேர் தெரியாத அந்த குழந்தையோட எதிர்காலம் என்ன ஆகுமோன்னு நான் பயந்துட்டு இருந்தேன். அந்த நேரத்துலதான் தாய்மையே உருவான ஒன்னு நான் கொடைக்கானல சந்திச்சேன். தெருவுல கிடக்குற நாய்க்குட்டி பூனைக்குட்டிய வீட்டுக்கு தூக்கிட்டு வந்து வளர்க்கறேன்னு என் குழந்தைய அதிலும் இந்த பெண் குழந்தை போட்டு வச்சா எடுக்காம விட்டுருவியா? போட்டுதான் பாப்போமேன்னு போட்டேன். நான் எதிர்பார்த்தபடியே நீயும் எடுத்துட்ட. அது சரி, அந்த பால் குடுக்க வந்த ஆயா நான் தான் அவளை அனுப்பினேன். அவ என் அக்கா. அப்படிதான் இருக்கும் சொல்லிட்டேன். சொன்ன அட அக்கா தங்கச்சி பத்தி என்ன? இப்போ ஏங்க, அந்த குழந்தைய எனக்கே தானே கொடுப்பீங்க? பாத்தியாடா, அவ காரியம் ஆரம்பிச்சுட்டா. சரி, அது சரி, இனிமேதான் நாம பெத்துக்கலாமே. அது வரைக்கும்? ஆமாடா, 10 மாசம் ஆகும். இல்ல, நீங்க என்ன சொல்றீங்க? அம்மா, கொடைக்கானல்ல மறைமுகமா போட்டேன். இப்போ மனசார உன் கையில குடுத்துட்டு போறேன். அத்தான் குழந்தைங்க. எங்க மாமா, உங்ககிட்ட கொடுத்தனே? எங்க என்கிட்ட யாரும் வாங்கினாங்களே? உங்ககிட்ட கொடுத்தனா? இல்லையே, நான் வாங்கலையே. நீ நானும் வாங்கவே இல்லையே. நல்ல ஞாபகம் கொடுத்த.
வாங்கிக்கங்க. இவங்களுக்கு அவசரம் இல்லையா பாத்தியா?